பொங்கலை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க பரிசுத் தொகை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு அரசு பொங்கலை முன்னிட்டு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் அரிசி அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி வெல்லம் உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் கரும்பு என இருபத்தோரு பொருட்கள் அடங்கிய பரிசுத் தொகுப்பை ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வழங்கவுள்ளது இதற்காக ஆயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் செலவிடப்படவுள்ளது இந்த நிலையில் கூட்டுறவுத்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் ஆயிரம் குடும்ப அட்டைகள் உள்ள நியாய விலை கடைகளில் இரு பணியாளர்களும் ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள விலை கடைகளில் மூன்று பணியாளர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மண்டல பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கென கட்டுப்பாட்டு அறை அமைத்து அங்கு தொடர்பு அலுவலர் ஒருவரை நியமித்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை வழங்குவதை கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பொங்கலுக்கு ரொக்கத்தொகை வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது